வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அலிலப்பர். திரௌபதி படத்தோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மோகன்ஜி டைரக்ட் பண்ணதும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. 1 கோடிக்குள்ளே இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்காரு. ஜாதி பிரச்சனைகள் அடிப்படையில் நிறைய படங்கள் வரிசையாக வந்துட்டுருக்கு. இந்த வரிசையில் இந்த படமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு படத்தை முழுக்க முழுக்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜூபின், சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் நாராயண், இந்த படத்தோட எடிட்டர் தேவராஜ், இந்த படத்தில் ரிச்சர்ட் ரிஷி ருத்ர பிரபாகர்ன்ற இம்பார்ட்டன்ட் ரோல்லையும், ஷீலா ராஜ்குமார் திரௌபதின்ற முக்கியமான ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் 2 சாங் தான். ஒன்று கண்ணாமூச்சி ஆட்டம், இந்த பாடல் வேல்முருகன் பாடியிருக்காரு. இன்னொரு பாடல் குக்கு குக்கு கு, இந்த பாடலை அபய் பாடியிருக்காரு. இந்த படம் ஜாதி அடிப்படையில் இருக்கிறனால வழக்கம் போல் பல பிரச்சனைகளை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் திரைக்கு வந்துச்சு. சரி, இப்படி இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி படம் வந்திருக்கு, போய் பார்த்தா ஏற்கனவே நடந்த ஒரு ஜாதி பிரச்சனை அடிப்படையில் இருக்கிறனால அந்த இஷ்யூ தெரிஞ்சவங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயமும் யார் யாரை மென்ஷன் பண்ணுது, எந்தெந்த விஷயத்தை சொல்லுது அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை பற்றி தெரியாதவங்களுக்கு ஓ இப்படியும் நடக்குமான்னு தோணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு படம் யதார்த்தமாக இல்லை. லீட் ரோல் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காங்க, ரிஷியும் ஷீலா ராஜ்குமாரும். மற்ற எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டரை எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாதாரண கான்வர்சேஷன் கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது பச்சையாக தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது படம். படத்தில் நிறைய ட்ரிம்மிங் ஒர்க் தேவைப்படுது, அந்த அளவுக்கு படம் லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. பொதுவாக ஜாதி அடிப்படையில் எடுக்கப்படுற படம் எல்லாமே கிட்டத்தட்ட எதுவுமே டைரக்டாக சொல்லப்படாமல் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மை சம்பவத்தை டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறதுக்கும் தனி தைரியம்தான் வேணும். டைரக்டர் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இதுக்காக கண்டிப்பாக டைரக்டரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டருக்கும் வேறு வேறு நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆனால் க்ரௌட் ஃபண்டிங் மூவின்றனால சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அண்ட் கடைசியாக ஜாதி பிரச்சனை எடுத்து சொல்கிற படங்களில் திரௌபதியும் ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறது நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எந்தெந்த ஆர்டிஸ்டெல்லாம் இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு ரோலுக்கும் நடிக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.